ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க கவிதா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு ஒரு மூணு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அண்டு கடுகு, சீரகம், வெந்தயம் அது மூணு தாளிக்க எடுத்திருக்கேன். புளியை தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே காரக்குழம்பு அதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச கடுகு, சீரகம், வெந்தயம் அண்டு பூண்டு இது எல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இது பேசிக்கான காரக்குழம்பு மெத்தட் தான். அந்த சுண்டைக்காய்க்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த காய் கூட நீங்கள் சேர்த்து இதே போல் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கினோடனே குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துருக்கேன். அண்ட் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஈஸியாக சீக்கிரமாக வெந்து நல்லா வந்துடும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்க அந்த நேரத்தில் நம்ம சுண்டைக்காயை வந்து ஹாஃப் ஹாஃபாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா அந்த இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு சுண்டைக்காயும் தனித்தனியாக இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா சுண்டைக்காய் வந்துட்டு கருத்து போயிடும். நான் இன்றைக்கி கத்தியில் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டு வைக்கிறேன். நல்ல தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை அப்படியே போட்டோன்னா அதோடய மேல்தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ வேகாது, டேஸ்ட்லாம் உள்ளே இறங்காது. அதனால தான் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ தக்காளி வெங்காயத்து கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கப்புறம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்டு அந்த மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுருந்த சுண்டைக்காயை எடுத்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுண்டைக்காயும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க. சுண்டைக்காய் காரக்குழம்புல கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்க தான் செய்யும். அந்த கசப்பு அப்படியே இருக்கட்டும், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. பாவக்காய், சுண்டைக்காய் இது எல்லாமே வந்துட்டு அதோட அந்த கசப்பான ஃப்ளேவரோடு சாப்பிட்டு பழக்க வைங்க. அண்டு நீங்களும் பழகிக்கோங்க. ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு எந்த அளவு திக்னஸாக வேணும்னு நினைக்கிங்களோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்காங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியை வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியும் குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடுங்க. ஒரு 5 to 7 minutes இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த புளி தண்ணியோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். இப்போ வந்துட்டு 7 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படி ஓரமாக வந்திருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான சுண்டைக்காய் காரக்குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இதை செஞ்சு பாருங்கள், நான் சொன்ன அளவுகளை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நல்லா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இன்னும் வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய்.